தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. ஸோ செப்டம்பர் 12ஆம் தேதி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு விஷயம், நாளைக்கு எக்ஸாமு நடக்கப் போகுது. ஸோ இந்தியா முழுக்க நடக்கிற இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாணவர்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்க போகிறீங்க. இதில் முக்கியமாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும், அதுக்காக தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஏன்னா சில கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் சரியாக அப்லோட் ஆகலை, இந்த மாதிரி எரர்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஸ்டார்டிங்கிலேருந்து. சில பேர்லாம் வந்து அந்த கரெக்ஷன் விண்டோவில் அப்டேட் பண்ணது கூட உங்களுடைய அட்மிட் கார்டில் அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக போய்ட்டு நீ எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். அட்மிட் கார்டில் பொறுத்த வரைக்கும் இரண்டாவது முறையாக ஒரு அட்மிட் கார்டு கொடுத்துருந்தாங்க, அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட் டைம் வந்து அட்மிட் கார்டு கொடுக்கும்போது நமக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த சைஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால செகண்ட் அட்மிட் கார்டு கொடுத்துருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அதை தான் எடுத்து கையில் வச்சுருப்பீங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் கண்டிப்பாக தேவை, மஸ்ட்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நாளைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து அதாவது அட்மிட் கார்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்க. இது இல்லாமல் வந்து ப்ரொஃபார்மாவில் வந்து அட்மிட் கார்டு கீழே ஒரு பேஜில் ப்ரொஃபார்மா இருக்கும், அதில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்ட போகிறீங்க. பேரண்ட்டோட சிக்னேச்சர் வாங்கி கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுறது மட்டும் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிடுங்க, ரைட்டுங்களா? ஸோ தம்ப் இம்ப்ரெஷன் கூட வந்து நேராக அங்கே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். மற்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு போனால் போதும். ட்ரெஸ் கோடை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, நார்மல் ட்ரெஸ் அதை மட்டும் போட்டுருப்பாங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா, இந்த ட்ரெஸ்ஸை போடலாமான்ட்டு. அதுவும் குறிப்பாக வந்து கேர்ள்ஸு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் போடலாமான்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் போடாதீங்க, ரைட்டுங்களா? இந்த நேரத்தில் வந்து யாரையாவது சொல்லுவாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்குறத விட டைம் வந்து லாஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் இதை பற்றி எதுவும் ஒரி பண்ணாதீங்க. நார்மல் ட்ரெஸ், வீட்டில் இருக்கிற நார்மல் ட்ரெஸ் என்னவோ அதை போடுங்க. அல்லது பெட்டர் வந்து ஃப்ரெஷராக இருந்ததுன்னா கண்டிப்பாக யூனிஃபார்ம் இருக்கும், கண்டிப்பாக உங்கள் கையில் யூனிஃபார்ம் போட்டுகிட்டு போயிடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே போல் டிஸ்டன்ஸை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு முன்கூட்டியே நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியவங்களாக இருந்தீங்கன்னா முன்கூட்டியே ட்ராவல் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸை நார்மலாக தெரியும், ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படின்னு பாருங்கள். நார்மலாக கிளம்புறது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கிளம்புனா ஒரு 50 கிலோமீட்டர் நம்மளால் போக முடியும்னா நீங்கள் அந்த 1 ஹவர் பிளான் பண்ணாத 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடணும். ஏன்னா டிராஃபிக் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகணும். எந்த காரணத்தை கொண்டும் வந்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு கேட்டுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ரெண்டாவது, படிக்கிற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி யாரும் எதுவும் நீங்கள் படிக்க வேணாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டை ரெடி பண்ணுறது, உங்கள் ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறது, என்னென்ன அயன் பண்ணி வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் அர்ஜில் வந்து எந்த வேலையும் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கே ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறது போகிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன தேவை, என்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பத்திரமா ஒரு செக்லிஸ்ட் கையில் வச்சுட்டு அந்த செக்லிஸ்ட் படி எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அது இன்றைக்கே நீங்கள் பண்ணிடணும். ஸோ நாளைக்கு எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக அட்மிட் கார்டை தான் நிறைய பேர் மறந்துட்டு போகிறாங்க. இது கண்கூடாக பார்த்தோம், லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஹாலில் அட்மிட் கார்டு மறந்துட்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்து எடுத்துகிட்டு போனவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது நல்லாவே தெரியும். அதனால் அட்மிட் கார்டு ஆஸ் வெல் அஸ் அது கூட என்னென்ன தேவையோ எல்லாமே தனியாக ஒரு பவுச்சிலையோ அல்லது ஒரு பேக்லேயோ எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எப்படியும் பேக்லாம் உள்ள விட போகிறது கிடையாது, இப்போதைக்கு போகிற வரைக்கும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் எடுத்துக்கிட்டு பேகை வந்து உங்கள் பேரண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம், ரைட்டுங்களா? காஸ்மெட்டிக் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறவங்க, ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறவங்க ஏற்கனவே அப்ளிகேஷனில் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, அதன்படி தான் நீங்கள் போகணும். நீங்கள் இன்னும் 1 ஹவர் பிஃபோராக போகணும், உங்களோட செக்யூரிட்டி செக்கப்புக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கோங்க. படிக்கிற விஷயத்தை பொறுத்த இன்றைக்கி எதுவுமே படிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. முடிஞ்சால் ஈவினிங் ஒரு நல்ல ஒரு யோகா பண்ணுங்கள், மார்னிங் எழுந்திரிச்சு நல்ல ஒரு யோகா மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் இருக்கிற விஷயங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தான் நமக்கு ஞாபகத்துக்கே வரும். இன்றைக்கி எல்லாம் மறந்து போன மாதிரி இருந்தாலும் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்த உடனே எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அதனால் இதை பற்றி எந்த காரணத்து கொண்டு ஒரி பண்ணாமல் தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம கடவுள் உங்கள் கூட கண்டிப்பாக துணையாக இருப்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கணும் நீங்கள், என்னென்னா நீங்கள் ஒரு ஆம்பிஷனோட போவீங்க உள்ள, அப்போ நல்ல ஒரு ஆம்பிஷன் நல்ல ஒரு மதிப்பெண் எதிர்பார்த்துக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. மேபி நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து இப்படி குறைவாக இருக்கிற பட்சத்தில் இருந்தால் அடுத்து நாம் என்ன செய்யலான்றதை
முன்கூட்டியே மனசில் வச்சுக்கோங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, டக்குன்னு எல்லாருக்கும் மன கஷ்டங்கள் மன சோர்வு ஏற்படும் நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்த உடனே. அதனால் ரிசல்ட்டு ப்ளஸில் இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் கொஞ்சம் குறைவான மதிப்பெண் இருந்தாலும் அதை பற்றி ஒரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போவே உங்கள் மனநிலையை நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து 480 எடுப்பேன், இல்லை நான் வந்து 620 எடுப்பேன், 650 எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் இன்றைக்கி நினச்சிருந்தாலும் மேபி நம்ம மதிப்பெண் குறைஞ்சா நம்ம அடுத்து என்ன படிக்கலான்றதை முன்கூட்டி ஞாபகம் வச்சுக்கிட்டு போங்க. எந்த ஒரு மன கஷ்டமும் உங்களுக்கு வராது. அது முன்கூட்டியே மனசை நீங்கள் தயார் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம், ரைட்டுங்களா? ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவ் விஷயமாக மட்டுமே நினச்சிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா போதும், நிச்சயமாக கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாமல் தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே தமிழ்ஸ்டோர் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுதி முடிச்சுட்டு, நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து திரும்ப இதே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.